الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم في القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لم يزل الله عز وجل ينقلني من أصلاب طيبة إلى أرحام طاهرة صافيا مهذبا لا تتشعب شعبتان إلا كنت في خيرهما صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் மகுபிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமா. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கணேசத்துரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனித மாதம் இந்த மாதத்திலே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, வரலாறை பற்றி, அவர்களுடைய புனிதத்தை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு காலம். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு மிக புனிதமானது. அவர்கள் பிறந்த வம்சம் மிக புனிதமானது. ஷாபி மசபிலே சட்ட நூல், குரான் ஹதீஸ் ஆய்வு செய்து எழுதப்பட்ட சட்ட நூல், அபுல் முபீன் என்கிற ஒரு நூலிலே முன்னுரையில் ஒரு வாசகம் இடம்பெறும். அவ்வளவு வாஜிபின் அலல் ஆபாயி தஅலீமுஹு அன்ன நபியனா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஹித பி மக்கத்த வ துஃபில பில் மதீனா. பெற்றோர்களுக்கு முதல் கடமை என்ன என்பதை பற்றி சொல்றாங்க. பெற்றோர்களுக்கு முதல் கடமை, தன் பிள்ளை சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தூதராக அனுப்பப்பட்டு மதீனா நகரத்திலே அவர்கள் வாழ்ந்து மரணித்தார்கள், தபன் செய்யப்பட்டார்கள், அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்கிற அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வரலாறை பிள்ளைகளுக்கு போதிப்பது முதல் கடமை. அதே சில கிதாபுகள்ல கூடுதல் விவரம், பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வம்சத்தில் பிறந்தார்கள், தூய்மையான வம்சத்தில் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள், அவருடைய தாயார் பெயர் என்ன, அவருடைய தந்தை பெயர் என்ன என்பது உட்பட அவருடைய வம்சத்தையும் சேர்த்து பிள்ளைகளுக்கு போதிப்பது கட்டாய கடமை பெற்றோர்களுக்கு என்கிற மார்க்க சட்டத்தை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தந்தது பெருமரும் பெரும்பாக்கியம். தூய்மையான வம்சத்திலிருந்துதான் அவர்கள் உங்களிடத்தில் தூதராக வந்தார்கள் என்கிற தகவலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் போது லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுஸிக்கும், உங்களிலே தூய்மையான நசபிலிருந்து வம்சத்திலிருந்து அல்லாஹினுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடம் வந்துள்ளார்கள். அஜீசுல் அலைஹிமா அனைத்தும் நீங்கள் கஷ்டப்படுவது அவர்களுக்கு பாரமாக இருக்கும், ஹரீசுன் அழைக்கும் நீங்கள் நேர்வழியில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பேராமல் கொள்கிறார்கள். பில் மூமினீன ரவுஃபு ரஹீம், மூமின்கள் மீது கருணை காட்டக்கூடியவர்களாகவும் இறக்கப்படக்கூடியவர்களாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு தூதர் உங்களுடைய வம்சங்களிலேயே மிகச் சிறந்த வம்சத்திலிருந்து அந்த தூதர் உங்களிடம் வந்துள்ளார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறந்த தூய்மையான வம்சத்தில் பிறந்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நிலவும் கேள்விப்பட்டிருக்கும். ஹிஜ்ரி 6 ஆம் ஆண்டு நடைபெற்ற உடன்படிக்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக பயணப்பட்டு போகும்போது தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். காஃபிர்களுக்கும் மூமின்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது. அந்த ஒப்பந்தத்திற்கு பேர் சுலுஹுல் ஹுதைபியா, ஹுதைபியா உடன்படிக்கை, சமாதான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் நடைபெறும் போது குறிப்பிட்ட சில காலகட்டத்திற்கு போர் செய்யக்கூடாது. அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது, போர் தடை செய்யப்பட்ட அந்த காலகட்டத்திலே அபு சுஃபியான் எங்க போறாரு அப்படின்னு சொன்னா, ஷாம் நாட்டுக்கு வியாபார நோக்கத்தோடு போறாரு. ஷாமுக்கு அந்த நேரத்தில் ரோமானிய மன்னர், மிகப்பெரிய மன்னர், வல்லரசு மன்னர் ஹிர்கல், அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அபு சுஃபியான் அவர்களையும் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய அரபு நாட்டு வியாபார குழுக்களையும் அழைத்து வரும்படி அவர் உத்தரவிடுறார். அந்த சமயத்திலே அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் காஃபிரா இருக்கிறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்ற அந்த சமயத்தில் ஃபத்ஹ் மக்கா தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப காஃபிராக இருந்த அபு சுஃபியான் அவர்களும் அவர்களுடன் வந்த அரபு நாட்டு வியாபார வணிக குழுவும் ஹிர்கல் மன்னருடைய அரசவைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். அப்படி அழைத்து வரப்படுகிற பொழுது ஹிர்கல் மன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஏறத்தாழ 11 கேள்விகளை கேட்கிறார் அபு சுஃபியான் இடத்திலே ரலியல்லாஹு அன்ஹு. 11 கேள்வி சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, 7வது ஹதீஸ் தான். 11 கேள்வியில முதல் கேள்வி என்ன? அபு சுஃபியான் அவர்களே சொல்கிறார்கள், கான அவ்வல மா சஅலனி அன்ஹு அன் கால கைஃப நஸபுஹு ஃபீகும். ஹிர்கல் மன்னர் என்னிடத்தில் கேட்ட கேள்வியில் முதல் கேள்வி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட வம்சத்திலே அவர்கள் பிறந்துள்ளார்கள் என்பதுதான் முதல் கேள்வி என்னிடத்தில் கேட்கப்பட்டது. அந்த நேரத்தில் அபு சுஃபியான் அவர்கள் சொல்கிறார்கள், நான் காபிராகத்தான் இருந்தேன், ஆனால் நான் பதில் சொன்னேன், ஹுவ ஃபீனா து நஸபில், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே மிக கண்ணியமான, மிக சிறப்பான ஒரு வம்சத்தை உடையவர்கள், மிக கண்ணியமான சிறப்பான ஒரு வம்சத்தில் அவர்கள் பிறந்துள்ளார்கள் என்கிற தகவலை அபு சுஃபியான் அவர்கள் யாரிடத்தில் பதிலாக சொல்றாங்க, ஹிர்கல் மன்னர் இடத்துல பதிலாக சொல்றாங்க, சஹீஹ் புகாரில 7வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வம்சத்தில் நசபில் பிறந்துள்ளார்கள் என்றால், மிக தூய்மையான பரிசுத்தமான வம்சத்தில் பிறந்தார்கள் என்று நம்புவது, அதை பிள்ளைகளுக்கு போதிப்பது பெற்றோர்களின் முதல் கடமை. புகஹாக்கள் சட்ட வல்லுநர்கள் சட்ட நூல்களிலே இதை முன்னுரையிலேயே பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்தை எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தி பாதுகாத்திருக்கிறார், எப்படியெல்லாம் தூய்மைப்படுத்தி பாதுகாத்து என்று சொன்னால், சுருக்கமாக அதை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வருவதாக இருந்தால், 3 வழிகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறப்பை அந்த நசபை பாதுகாத்திருக்கின்றார். முதலாவது, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட வம்சத்தில் பிறந்துள்ளார்கள் என்றால், அவங்க வம்சத்தில் எல்லோர்களுமே நற்குணமுடையவர்களாக அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டார், எல்லோருமே நற்குணமுடையவர்கள். இரண்டாவதாக, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வம்சத்தில் பிறந்தார்கள் என்றால், அவங்க வம்ச தொடர்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மானக்கேடான அருவறுப்பான அசிங்கமான காரியங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். மூன்றாவது பெறுவதாக இருந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நசபில் பிறந்தார்கள் என்றால், அவர்களுடைய வம்ச தொடரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இணை கற்பிப்பாளர்களை விட்டும் பாதுகாத்து, ஏக இறைவன் ஒருவன் மட்டுமே என்கிற நம்பிக்கை உடையவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி பாதுகாத்துள்ளார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கண்ணியமான நற்குணம் உள்ள ஒரு வம்சத்துல தான் நான் பிறந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸ வஜல்ல என்னை மிக தூய்மையான முதுகந்தண்டிலிருந்து பரிசுத்தமான கருவறைகளுக்கு அல்லாஹ் என்னை மாற்றி 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 இந்த உலகத்திற்கு வரவைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து நான் இப்பொழுது பிறந்திருக்கிறேன், இதுவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தூய்மையான பரிசுத்தமான முதுகந்தண்டிலிருந்து தூய்மையான கருவறைகளுக்கு தான் அல்லாஹ் என்னை மாற்றி மாற்றி வரவேற்றிருக்கிறார். சாதாரணமான முதுகந்தண்டு அல்ல, முதுகந்தண்டா தந்தையுடைய முதுகந்தண்டு, மனிதனுடைய இது இந்திரிய சூடு இருக்குது, அதன் வழியா மனிதன் பிறக்கிறான். அதனால சூப்பு சொல்லுவாங்க, சில சாபியன் முகந்தபன், பரிசுத்தமானவர்களாக நான் எந்த நிலையில் உலகத்திற்கு வந்தேன், எப்படி பிறந்தேன், பரிசுத்தமான நிலையில்
பண்படுத்தப்பட்ட நிலையில் நான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன். என்னுடைய வம்ச தொடரிலே இரண்டு கிளைகள் பிரியுமையானால் அந்த இரு கிளைகளில் எது சிறந்ததோ அதில் தான் அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான். பெருமானத்தை எல்லாம் சொல்லுவாங்க அல்லாம அபு நுவாயித் ரஹமத்துல்லா தலாயில் நுபுவா, நுபுவத்தினுடைய ஆதாரங்கள் என்கிற ஹதீஸ் நூலில் 15வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. இமாம் குரைம் ரவி அல்லாஹும் சொல்லுவாங்க, நபி சொல்லா சபையில் நான் இருந்தேன், அந்த நேரத்தில் அப்பாஸ் ரவி அல்லாஹும் நபி சொல்லா சஜ்ஜா வருகிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹுவின் தூதர் அவர்களே, இன்னி உரீது அன் அம்தஹக்க, நான் உங்களை புகழ்ந்து பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்போ நான் உங்களை பாடு புகழ்ந்து பாடு நான் ஆடு ஆசைப்படுறேன். அப்ப ரசூலுல்லாஹ் என் அருமை சச்சாவே பாடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய வாயில் உள்ள பற்களை கொட்டாமல் ஆக்கட்டுமாக, உங்கள் முகப்பொழிவை அல்லாஹ் எப்பொழுது நிரந்தரமாக்கட்டுமாக என்ற கருத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னவுடன் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் அவருடைய சபையில் அவனுடைய சச்சா அப்பாஸ் ரதியல்லாஹு பாடுகிறார்கள், மின் கபுலிஹா திபுத்த பிஸ்லால், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, இந்த உலகத்தில் தாங்கள் வருவதற்கு முன்பாக சுவனத்தினுடைய மரத்தினுடைய நிழலில் இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகின் தண்டில் தாங்கள் இருந்தீர்கள். அந்த சுவனத்தினுடைய இலைகள் பறிக்கப்படுகிற அந்த வேளையிலே பின்பு நீங்கள் ஹப்பா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கருவறையில் நீங்கள் சென்று விட்டீர்கள். சும்மா ஹபத்தல் பிலாத லா பஸரு அந்த வலா முதுகத்தின் வலா அலக்கு, அதற்கு பின்பு நீங்கள் இந்த உலகத்தில் வந்தீர்கள். ஆனால் நீங்கள் முதல் முதலில் இந்த உலகத்திற்கு வரும்போது மனித தோற்றத்தில் வரவில்லை, மாறாக அப்பா சொல்லி பண்றாங்க, நீங்கள் ஒரு மனிதனாக உலகத்தில் வரவில்லை, உலா மூலகத்தின் ரத்த கட்டியாகவோ சதை கட்டியாகவோ இந்த உலகத்தில் நீங்க ஆரம்பமா வரல, பல் நூத்துப்பத்தின் தர்க்க புத்தபீன, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பயணித்த கப்பலிலே, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகந்தண்டிலே மரபணுவாக நீங்கள் இந்த உலகத்தில் வந்தீர்கள். நபிமார்களுடைய நல்லோர்களுடைய முதுகந்தண்டில மரபணுவாக இந்த உலகத்தை நீங்க வந்தீங்க ஆரம்பத்தில். அப்படி படிச்சுட்டே வரா, வந்த லம்மா உளித்த அசரக்கத்தில் அருளுவதா அத்துபி நூறிக்கல் உப்பு, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது இந்த பூமியே இந்த உலகமே பிரகாசித்தது, உங்களுடைய வெளிச்சத்தின் மூலமாக ஒளியின் மூலமாக அதிவானமும் பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்திலே அந்த பேரொளியிலே அந்த நேர் வழியிலே நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம், பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அப்பா ரதியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அவங்க முன்னிலையில் மாணவியை புகழ்ந்து பாடுகிற பொழுது அவங்க என்ன பாடுறாங்கன்னா ஒரு அதுல ஒரு அடி வருது, துன்கலு மின் சாலிபின் இலா ரஹிமின் இதா மலா ஆலமும் பதா தபகு, மாணவி அவர்களே, தூய்மையான முதுகந்தண்டிலிருந்து பரிசுத்தமான கருவறைக்கு நீங்கள் மாற்றப்பட்டு இந்த உலகத்தில் வந்துள்ளீர்கள். ஒரு தலைமுறை சென்று அடுத்த தலைமுறை தொடங்கும் பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி பயணித்தீர்கள், இந்த அடிப்படையில் தான் நீங்கள் பயணித்தீர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹுவின் வம்சத்தை மாணவி சல்லல்லாஹு எப்படிப்பட்ட வம்சத்தில் பிறந்தார்கள் என்பதை நபிக்கு முன்னிலையிலேயே அவர்கள் பாடலாக நபியை புகழ்ந்து பாடுகிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தார்கள் மாத்திரம் அல்ல, சந்தோஷப்பட்டவர்கள் மாத்திரம் அல்ல, உங்களுடைய வாயில் உள்ள பற்களை அல்லாஹ் கொட்டாமல் ஆக்கட்டுமாக, முகப்பொழிவை எப்பொழுதும் நிரந்தரமாக்கட்டுமாக என்ற கருத்தில் பெருமானார் சல்லல்லாஹு துஆ செய்தார் என்ற செய்தி தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், இது வந்து நபி சலாசுடைய பிறந்த மாதம், நபி எப்படிப்பட்ட வம்சத்தில் பிறந்தார்கள், அவருடைய பிறப்பு எப்படி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் ஒரு தடவை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிக கவலையோடு வராங்க, பதட்டத்தோடு வராங்க, நபி சாஸ் என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி வம்சத்தை பற்றி தப்பாக பேசிட்டாங்க சில மக்கள், குதிஞ்சு போயிட்டாங்க பெருமானா செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே மிம்பரில் ஏறிட்டாங்க, மிம்பர் படியில் ஏறிக்கொண்டு செல்ல சொல்றாங்க, மண் அன அருமை தோழர்களே நான் யார், உடனே சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க, அந்த ரசூலுல்லா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், பிரச்சனை அது கிடையாது, என் வம்சத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, انا محمد بن عبد الله بن عبد المطلب, நான் அப்துல் முத்தலிபினுடைய மகனார் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகனார் முகமது, என் வம்சம் தூய்மையானது, அல்லாஹ்வுடைய தூதர் என்பதில் சந்தேகம் இல்லை, ஆனால் இங்கே பேசப்பட வேண்டிய பேச்சு நான் எப்படிப்பட்ட வம்சத்தில் பிறந்தேன். பின்பு அல்லாஹு தாலா அந்த படைப்பினத்தை இரண்டு பிரிவுகளாக ஆக்கினான், அந்த இரண்டு பிரிவில் எது சிறந்த பிரிவோ அந்த பிரிவில் அல்லாஹ் என்னை ஆக்கினான்.
அதற்கு பின்பு அந்த ஒரு பிரிவை அல்லாஹ் பல கோத்திரங்களாக பிரித்தான். அந்த கோத்திரங்களிலேயே மிக சிறந்த கோத்திரத்தில் அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான். சும்மா ஜஅலஹும் புயூதன், பின்பு அல்லாஹு தஆலா அந்த கோத்திரங்களை பல இல்லங்களாக பல குடும்பங்களாக பிரித்தான். அந்த குடும்பங்களிலேயே அந்த இல்லங்களிலேயே மிக சிறந்த இல்லத்தை சார்ந்தவனாக, மிக சிறந்த குடும்பத்தை சார்ந்தவராக அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான். மிக சிறந்த நசபை சொந்தக்காரனாக அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான். வம்சமுடையவராக எப்படிப்பட்ட வம்சத்தில் நான் பிறந்தேன் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தோடு மிம்பர்படியில் உடனடியாக ஏறிக்கொண்டு அந்த சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தினார் என்பதை இமாம் திருமிதி ரஹமத்துல்லா திருநூல் திருமிதியிலே பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் அழகிய தரம் வாய்ந்த ஹதீஸ் என்று பதிவு செய்கிறார்கள். இமாம் அஹமது ரஹமத்துல்லா முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்கிறார்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்தை பத்தி அதிகமாக போதிக்கிறாங்க. நான் எந்த வம்சத்துல வந்தேன், எப்படி பிறந்தேன் போதிக்கிறாங்க. சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸே வருது, இன்னல்லாஹ் அஸ்தஃபா கினானத்த மின் வலதி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளில் இருந்து கினானா என்கிற சந்ததியை அல்லாஹ் தேர்வு செய்தான். அஸ்தஃபா குரைஷம் மின் கினானத்த, அந்த கினானா என்கிற சந்ததியில் இருந்து குரைஷ் என்கிற வம்சத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான். அல்லாஹ் தேர்வு செய்தான். குடும்பத்தை சார்ந்தவர் யார் சொல்ற பெருமான சொல்றார்கள். சுருக்கம் என்ன சொல்றாங்கன்னா, தங்களுடைய வம்சத்தொடர் எங்க போய் முடியுது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போய். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வம்சத்தில் கினானா வருகிறார்கள், கினானாவுடைய வம்சத்தில் குரைஷ் வருகிறார்கள், குரைஷுடைய வம்சத்தில் பனு ஹாஷிம் வருகிறார்கள், பனு ஹாஷிமுடைய வம்சத்தில் யார் வருகிறார்கள், மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுருக்கமாக சொல்வது என்றால், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போய் முடியுது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு மேல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டே இருக்கும். ஆதம் நபி வரைக்கும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்தை அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான். ஒரு சின்ன உதாரணத்தை நான், எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூய்மையான வம்சத்தில் பிறக்க செய்தார் என்பதற்கு ஒரு சிறு உதாரணம். சஹீஹ் புகாரில் ஒரு ஹதீஸ் வருதுங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்கா நகரத்தில் தன்னுடைய மனைவி மக்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சிறு குழந்தையாக இருக்கும்போது அவங்க பெரிய ஆளாகி வாலிபராக ஆகி ஜுருகு குளத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து முடித்த பிறகு அப்போ வரார் மக்காவுக்கு வருகிறார் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நேராக வீட்டுக்கு வராங்க, மகனார் வீட்டுக்கு பார்த்தா வீட்டில் பெண் இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க மனைவி என்று. அப்போ அவங்களுக்கு மருமகள், மருமகள்கிட்ட கேட்குறாங்க இஸ்மாயில எங்கேன்னு, மகனார் எங்கே. அப்போ அவங்க சொல்கிறாங்க வேலைக்காக வெளியே போயிருக்கிறார். அப்படியா, உங்கள் குடும்ப நிலை எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ அந்த பெண்மணி உடனே பதில் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது இப்ராஹிம் தான் வந்துருக்காங்க தெரியாது, நம்ம மாமனார்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அவங்களுக்கு தெரியலை. அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, நஹனுபி ஷர்ரின் நஹனுபி ரீக்கின் ஓ சித்தத்தின் அப்படின்னாங்க. நாங்கள் ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம், நெருக்கடியிலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னாங்க. நிறைய புகார் இப்போ சக்கத்து இடையில் குடும்ப வறுமையை பற்றி கஷ்டத்தை பற்றி நிறைய புகார் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ராஹிம் தன்னை மாமனாரும் காட்டிக்கலை. உடனே சொன்னாங்கன்னா, உங்களுடைய கணவர் வீட்டுக்கு வந்தால் பக்ரஇ அலைஹி ஸலாம், நான் அவருக்கு சலாம் சொன்னதா சொல்லுங்க, அடுத்து ஒன்று சேர்த்து சொல்லுங்க, யுகையீர் அட்டபத்த பாதிகி, அவர் தன்னுடைய வீட்டு நிலைப்படியை மாற்ற வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் சொன்னதா சொல்லுங்க. அந்த பெண் அப்படியே கேட்டு வச்சுக்கிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பிறகு வராங்க, பாப்பா இப்ராஹிம் போன பிறகு வராங்க. வந்தோடனே கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க, வீட்டுக்கு யார் வந்தாங்களா எது கேட்டாங்களா விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு வயதானவர் வந்தார், அழகான தோற்றத்தில் இருந்தார், குடும்ப நிலவரத்தை கேட்டால் நான் இப்படி சொன்னேன், அடுத்து ஒரு விஷயத்த உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார், வீட்டு நிலப்படியை மாற்றி சொல்லிட்டு போனார் அப்படின்னு உடனே உடனே இப்ராஹிம் சொன்னாங்களா, ராக்கி அபி வந்தவர் என் தந்தை வாந்தி அத்தபா, நீ தான் அந்த நிலைப்படி மாற்ற சொன்னது இந்த படியா இல்லை ஒன்னதான். அவங்க சொல்றாங்க, அமரணி அன் உபாரிக்கி, நான் உன்னை தலாக்கு விட வேண்டும், உன்னை பிரிய வேண்டும் என்று எனக்கு உத்தரவு போட்டு போயிருக்கிறார், இல்ல ஹக்கீபி அகலிக்கு உங்க வீட்டுல போய் உட்காந்துக்கேன்ட்டாங்க, தலா கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறாங்க, தலாக்கு விட்டாச்சா இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிச்சாங்க. மீண்டும் அதே போல தந்தை வருகிறார் வீட்டுக்கு பாக்குறாங்க, மகனார் இல்ல, விளங்கிக்கிட்டாங்க இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்காரு, தலாக்கு விட்டுட்டாரு இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்காரு, இதுவும் மருமகள் தான். கேள்வி கேட்கறாங்க, கணவர் எங்க, வேலைக்காக வெளியே போயிருக்கிறார், குடும்ப நிலை எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நகம்பி ஹைரின் ஒ சாத்தி,
நாங்கள் நலமுடன் இருக்கிறோம், நாங்கள் விசாலமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. அல்லாஹ் புகழ்ந்து பேசுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டு அடுத்து சொன்னாங்கன்னா, உங்களுடைய கணவர் வந்தால் அலைஹிஸ்ஸலாம் நான் அவருக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், ஓ முருகி யுஸ்மிது அத்தபத்த பாதிகி, அவர் தன் வீட்டு நிலைப்படியை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளட்டும், விட்டுவிடக் கூடாது என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள். சொல்லிட்டு போயிட்டாங்க. பல மகோலை இஸ்மா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வீட்டுக்கு யார் வந்தாங்களா, எது கொண்டு போனாங்களா, அந்த பெண்மணி நடந்து புள்ள சொல்றாங்க. சொன்ன உடனே அப்படி சொன்னாங்கன்னா, வந்தது ராக்கி அபி வாங்கி அட்டபா, வந்தது என் தந்தை, நீதான் வீட்டு நிலைப்படி, அமரணி அன் உம்சி கக்கி, நான் உன்னை ஒருபோதும் தலாக்கு விடக்கூடாது, எப்பொழுதுமே உன்னை நான் மனைவியாக வைக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டு போயிருக்கிறார். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில 3364 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ முதல் மனைவி தலாக்கு, இரண்டாவது மனைவி சிறந்த பண்புள்ளவங்க, ஏன்னா கஷ்டப்பட்டாலும் கூட நிறைய பேசணும். நபிமார்களுடைய குடும்பம் அப்படித்தான் இருக்கணும். என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த நல்லா வச்சிருக்கான், சிறப்பாக வச்சிருக்கான், கண்ணியமா வாழ்றோம், விசாலமா வாழ்றோம், அது நல்ல பண்பு. அது முதல் மனைவி கஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க, நாங்க நெருக்கடியில் இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு நிறைய ரிப்போர்ட். இப்ப அல்லாஹ் வந்து முதல் பெண்ணை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிரிஞ்சாங்க, இரண்டாவது ஒரு பெண்ணை கூட நிப்பாட்டுறாங்க. அந்த பெண் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, கஷ்டத்திலும் கூட வறுமையிலும் கூட இறைவனை புகழ்கிறார்கள். இப்ப மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வம்சத்துல வராங்க அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த இரண்டாவது மனைவி இருக்கிறாங்கல்ல, இந்த ரெண்டு பேர் வம்சத்துல யார் வந்திருக்கிறாங்க, கினானா. அந்த கினானாவுடைய வம்சத்துல தானே குறைசு, அந்த குறைசு வம்சத்துல தானே பனு ஹாசிம், அந்த பனு ஹாசிம் வம்சத்துல தானே யாரு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சொல்ல வரேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுறைக்கு 24-25 தூரத்தில் இருக்கக்கூடிய தலைமுறை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய தலைமுறையில ஒரு பெண்ணிடத்தில் ஒரு சிறு குறை இருப்பதை அல்லாஹ் விரும்பல. ஏன், இப்படிப்பட்டவர்கள் நபியினுடைய வம்சத்தில் தாய் என்கிற அந்தஸ்தை பெற்றக்கூடாது. எல்லா நிலையிலும் இறைவனை புகழ்கிற போற்றுகின்ற ஒரு பெண்ணு தான் நபியினுடைய வம்ச தொடரிலும் கூட இடம்பெற வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். எப்படிப்பட்ட தூய்மையான நசபு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்ச தொடரை இமாம் பைஹகி ரஹமத்துல்லாஹ் பதிவு செய்யறாங்க தன்னுடைய கிதாப் ஹதீஸ் நூல்ல. முஹம்மது பினு அப்துல்லாஹி பினி அப்துல் முத்தலிபி பினி ஹாசிமி பினி அபுதி மனாபி பினி குசைகி பினி கிலாபி பினி முர்ரத பினி காபி பினி லுஹைகி பினி லாலிபி பினி பதரி பினி மாலிகி பினி நல்லரி பினி கினானா. கினானத்தபணி குசைமத்தபணி முதிரிகத்தபணி இல்யாசபணி முலரபணி நிசாரிபணி மாத்திபணி அதனால் ஏறத்தால் 22 தலைமுறை சொல்லிக்கிறேன். அதனாலுக்கு பிறகு அதனாடி பணி உத்திபணி முகப்பிமி பணி நாகூரபணி தாரிகிபணி எழுபிபணி எஸ்டிபணி நாதித்திபணி இஸ்மாயில். ஏறத்தால் 29 தலைமுறை தான் இஸ்மாயில் அழகிச்சலாம். நபி சாஹிப் வாப்பாட்டு நான் சொல்றேன், 29 தலைமுறை இஸ்மாயில் அழகிச்சலாம். அப்ப அந்த இஸ்மாயில் 29 தலைமுறையிலேயே அல்லாஹு தஆலா நபியினுடைய தாய் என்கிற அந்தஸ்தை பெறுவதில் எவ்வளவு கவனமா இருந்திருக்கான், எப்படிப்பட்ட குணமுள்ள ஒரு பெண்ணை அல்லாஹ் தேர்வு செஞ்சிருக்கிறான் பெருமான சாஸ்திரம் நசபுல வருவதற்கு என்றால் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வம்சத்துல பிறந்தாங்கன்னா, நல்ல குணமுள்ள தூய்மையான வம்சத்தில் தான் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார் என்பதற்கு எவ்வளவு பெரிய ஆதாரம் இது. சஹீஹ் புகாரில் இடம்பெற்ற செய்தி நான் சொல்றேன். அப்படின்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றவங்க எந்த அளவுக்கு பாதுகாத்திருப்பான், 29 தலைமுறை இவ்வளவு பாதுகாக்கிறவன். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக தனது முதுகல் தண்டில் சுமந்த அப்துல்லா அவர்களை, நேரடியாக தன் கருவறையில் சுமந்த ஆமினா அம்மா அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு பாதுகாத்திருப்பான் என்பதற்கு ஒரு உதாரணமாக தான் குறிப்பிடுகிறேன். அசிங்கமான அருவறுப்பான காரியத்தில் நல்லா பாதுகாத்திருக்கின்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொல்றாங்க, கரஜ்து மின் நிகாஹில், நான் இந்த உலகத்தில் எப்படி பிறந்தேன் தெரியுமா, தூய்மையான திருமண உறவின் மூலமாகத்தான் நான் இந்த உலகத்தில் பிறந்துள்ளேன். உலம் அஹ்ருஜு மின் சிஃபாஹில், நான் விபச்சாரத்தின் வழியாக அருவறுப்பான வழியாக இந்த உலகத்தில் நான் தோன்றவில்லை பிறக்கவில்லை. மில்லதுன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இலா அன் வலதனி அபி வ உம்மி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து தொடங்கி இறுதியாக என் தந்தையும் என் தாயும் என்னை பெற்றெடுக்கும் வரை என்னுடைய நசபு என்னுடைய வம்சத்தொடர் முழுவதுமாகவே தூய்மையான நிக்காஹின் வழியில் தான் நான் வந்துள்ளேனே தவிர, விபச்சாரத்தின் வழியாக அசிங்கத்தின் வழியாக நான் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை தோன்றவில்லை என்கிறார்கள் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி இப்னு அபி தாலிப் அறிவிக்கிறாங்க, தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இன்னொரு அறிவிப்புல வருது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா வலதனி மின் சிபாஹி அஹ்லில் ஜாஹிலியத்தி செய்யும், ஜாஹிலியா காலகட்டத்தில் உள்ள அசிங்கமான அருவறுப்பான அந்த விபச்சாரத்தினுடைய முறை இருக்கிறதே, அந்த எந்த வழியிலும் நான் பிறக்கவில்லை. ஒமா வலதனி இல்லா நிக்காஹும் கா நிக்காஹில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய நிக்காஹை போன்ற ஒரு தூய்மையான நிக்காஹின் மூலமாகத்தான் நான் பிறந்தேன். தபரானில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப அப்பா சலீல்லா சொல்றாங்க, இந்த ஹதீஸ் சரியா முழுமையாக நீங்கள் ஹக்கீக்கத்து யதார்த்தத்தை புரிய வேண்டும் என்றால், ஜாஹிலியா காலகட்டத்தில் உள்ள அந்த குழந்தை பிறப்பு எப்படி இருந்துச்சுன்னு தெரியணும். அப்படின்னா தான் இந்த வார்த்தையினுடைய முழுமை நமக்கு புரியும், யதார்த்தம் ஹக்கீக்கத்து நமக்கு புரியும். சஹீஹ் புகாரில் ஒரு ஹதீஸ் வருதுங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இன்ன நிக்காஹத்தில் ஜாஹிலியத்தி கானால அர்பாத்தி அன்ஹா, ஜாஹிலியா காலகட்டத்திலே நிக்காக நான்கு நான்கு முறைகளில் நான்கு வகைகளில் இருந்தது, நான்கு வகையில் இருந்துச்சான். ஆயிஷா சொல்றாங்க, நல்ல கவனிங்க, இந்த நான்கு வகை நிக்காக சொல்றாங்க பாத்தீங்களா, ஜாஹிலியா காலகட்டத்தில் அசிங்கமான காரியத்துக்கு நிக்காகன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க, அதை பட்டியல் போடுறாங்க. ஒன்னாவது நிக்காக எப்படி நிக்காகும் நாசல்யம், இன்றைய நேரத்தில் நம்ம எப்படி நிக்காக செய்யறோம் அந்த மாதிரி, அது உண்மையிலே சரியான நிக்காக, அதான் சொல்லாச்சு சொல்றாங்க. தூய்மையான நிக்காகளை நான் பிறந்து சொன்னாங்கல்ல, ஜாகிரிய காலகட்டத்தில் நாலு முறை நிக்காக பேர் வச்சுக்கிட்டாங்க, அதுல முதல் நிக்காக என்ன, இன்றைய தினத்தில் நாம் நிக்காக செய்யறவங்க அதுதான், யஸ்துபு ரஜுலு இல ரஜுலி வலிய தஹு அவ் இப்னதஹு, ஒரு ஆண் இன்னொரு ஆணிடத்திலே அந்த ஆணுடைய பொறுப்பில் உள்ள மகளையோ பொறுப்பில் உள்ளவளையோ பெண் கேட்பார், பின்பு அந்த பெண்ணுக்கு மகர் கொடுப்பார், பின்பு அந்த பெண்ணை முறைப்படி திருமணம் செய்வார். இது முதல் வகை திருமணம், இதுதான் இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது இஸ்லாமிய திருமணம், நிக்காஹுல் இஸ்லாம். நபி சொன்னாங்களா, நிக்காஹும் இஸ்லாமின் வழியாகத்தான் உலகத்துக்கு வந்தேன், இதுதான் இரண்டாவது வகை திருமணம். என்ன ஒரு நிக்காஹும் ஆகர், இரண்டாவது வகை திருமணம் என்ன, ஆயிஷா சொல்றாங்க, ஒரு மனிதன் தன் மனைவி இடத்துல சொல்வான், எப்ப சொல்லுவான், அந்த மனைவி அந்த மாதவிடாய் காலத்தை விட்டு தூய்மை அடைந்த பிறகு அந்த மனைவி இடத்துல சொல்வானா, மனைவியே அவன் ஒரு ஆளை குறிப்பிடுவான, குறிப்பிட்டு இந்த நபர்கிட்ட போய் நீ வீடு கூடி உறவு கொண்டு ஒரு குழந்தை பெற்றெடுத்துக்க, யாராவது சொல்லுவாங்களா, மனைவி இடத்துல சொல்லுவானா ஜாலியா காலகட்டத்தில், அதுக்கு பேர் அவன் நிக்காக பேர் வச்சுக்கான். ஆயிஷால சொல்றாங்க, அப்படி அவன் போய் சேர்ந்து விட்டால் அந்த பெண் இன்னொரு ஆண் இடத்துல சேர்ந்து அவள் கர்ப்பமாகி விட்டால், கர்ப்பம் ஆகிற வரை பக்கத்தில் நெருங்க மாட்டான், முறையான கணவன், அவள் கர்ப்பமான ஆன பிறகுதான் அவன் விரும்பினால் அந்த மனைவி இடத்தில் கூடுவான் சேருவான். சரி, ஏன் தன் மனைவி அடுத்தாழ்த்து அனுப்பி வைக்கிறான் அந்த மனசை அப்படின்னு சொன்னா, தன் புள்ள ரகுபத்தன் நஜாபத்தில் வலதி, தன் குழந்தை உயர்குலத்து குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டு அப்படி செய்வானா. அப்படின்னா என்ன அர்த்தம், உயர் தாழ்ந்து தாழ்ந்த ஜாதி மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவேன், தன் புள்ள உயர்ந்த குலமா இருக்கணும், உயர் குலம் மனிதனை தேர்வு செஞ்சு மனிதன் கணக்கி வச்சிருவான். இப்ப அவன் மூலமா குழந்தை பிறந்துட்டா, அந்த புள்ள உயர் குலந்த புள்ள, ஒரு வீரம் நிறைந்த பிள்ளையா பிறக்கணும், ஒரு வீரன் அனுப்பி வைக்கிறது மனைவியை, அதன் மூலமா குழந்தை பிறந்தா புள்ள வீரனை பிறக்கணும், இப்படி ஆசைப்பட்டு பிள்ளை அனுப்பி வைப்பாங்க ஆயிஷா சொல்றாங்க. ஆனா இந்த முறைக்கு என்ன பேர் வச்சுக்கிட்டா, நிக்காக பேர் வச்சுக்கிட்டான். அப்படியும் பல பேர் அன்னைக்கு குழந்தைய பிறந்திருக்கிறாங்க. சில சொல்றாங்க, ஜாகிரிய காலகட்டத்தினுடைய விபச்சாரத்தின் வழியில் நான் பிறக்கவில்லைங்கிறாங்கல்ல, இந்த வழியில நான் வரலன்னு அர்த்தம். ஜாகிரியா காலகட்டத்தில் இன்னொரு வகை இருக்குது, மூணாவது வகை திருமணம், அதுக்கு திருமணம் அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. அது என்ன திருமணம் அப்படின்னு சொன்னா, பத்து நபர்களுக்கு குறைவான ஒரு ஆண்கள் குழு, அவங்க வந்து ஒரு பெண்ணிடத்துல எல்லோரும் போவாங்க, எல்லோரும் அந்த பெண்ணிடத்துல சேருவாங்க. அந்த பெண் கருவுற்றால், குழந்தையை பெற்றெடுத்து விட்டால், குழந்தை பெற்றெடுத்த கொஞ்ச நாளுக்கு பிறகு அவன் ஆள் அனுப்பி விடுவான். அந்த பத்து பேருக்கு கீழே உள்ள குழு இருக்குதா இல்லையா, யாரெல்லாம் தன்னிடத்தில் வந்து சேர்ந்தார்களோ வீடு கூடினார்களோ அவங்க எல்லாத்திலையும் ஆள் அனுப்பி வீடு வளர்ந்துருவாங்க. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு சொல்லுவாங்களா, நீங்க என்னிடத்துல எப்படி நடந்துட்டீங்க எல்லாத்துக்கும் தெரியும், அந்த பெண்ணு சொல்லுவாங்க உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நான் இப்ப குழந்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு அந்த கூட்டத்துல யார் நல்ல பிடிக்குமோ அந்த ஆள் பெயரை குறிப்பிட்டு சொல்லி, இந்த புள்ள உனக்கு தான் ஓம் புள்ள அப்படிமான. உதாரணமா ஒரு ஒன்பது பத்து பேருக்கு கீழே ஒன்பது பேர், ஒன்பது பேருக்கு அந்த பெண்ணு சேர்ந்திருக்கிறார், அந்த குழந்தை பிறந்திருக்கு, ஒன்பது பேரையும் கூட்டு வச்சுக்கிட்டு நீங்க எங்கிட்ட எப்படி நடந்தே உங்களுக்கு தெரியும், எனக்கு இப்ப குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்பது பேரை பாப்பாளாம். அதுல யாருக்கு ரொம்ப பிடிக்குதோ அவ பேரை குறிப்பிட்டு, ஏப்பா ஹாதா இபுனுக்கு இபுனுக்கு இது ஓம் புள்ளப்பா அப்படிம்பாங்க. அப்படி சொல்லிட்டா புள்ள அவரோட சேர்க்கப்படும், அவர் தான் புள்ள மாதிரி எடுத்து வளர்க்கணுமா. இதுக்கு பேர் நிக்காகன்னு வச்சுக்கிட்டாங்க.
நடிகாச சொன்னாங்க ஜாஹிலியாவினுடைய விபச்சாரத்தின் வழியில் நான் பிறக்கவில்லை சொன்னாங்களா, இதையும் எடுக்கும். நாலாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுறாங்க, ஜாஹிலியா காலகட்டத்தில் நிக்காகும் சொன்னாங்கல்ல, வேற நாலாவது என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஒன்பது பேர் எட்டு பேருக்கு அப்படியே கிடையாது, எண்ணிக்கையே கிடையாது, எண்ணிக்கை இல்லாத பெருங்குண்ட மக்கள் அதிகமான மக்கள், எண்ணிக்கை கிடையாது, அதிகமான மக்கள். இப்ப எது குழு அழல் மறுஆத்தி ஒரு பெண்ணிடத்தில் போய் சேருவார்கள். பெண்கள் என்ன செய்வாங்க, யார் எத்தனை நபர்கள் வேண்டுமானால் என் வீட்டுக்குள் வரலாம் என்பதற்கு அடையாளமாக வீட்டு வாசல் ஒரு கொடியை நட்டி வைப்பாங்க. அப்படி ஒரு வீட்டு வாசலில் கொடி நட்டி வைக்கப்பட்டிருக்குமே ஆனால் அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை ஆண்கள் வேண்டுமானால் என் இல்லத்திற்குள் வரலாம். முன்னாடி நிப்பாட்டி அந்த குழந்தையை பார்ப்பாராம். அவரா முடிவு செய்வாரா, இந்த புள்ளை ஒரு ஆளை கையை காட்டி உன் புள்ள பாரு அப்படிம்பா, உடனே அந்த புள்ளை அவரிடத்தில் சேர்க்கப்படும், இன்னாருடைய மகன் என்று அவர் அழைக்கப்படுவார். இந்த நான்கு வகைகளில் தான் ஜாஹிலியா காலகட்டத்தில் திருமணம் என்கிற பெயரிலே நடந்து கொண்டிருந்தது அதிகம். முதல் வகை இருக்குது, அதுதான் கண்ணியமானது. அதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, புலம்மா புகித முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹக். சத்திய மார்க்கத்தை கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அனுப்பப்பட்ட பொழுது ஹதம நிக்காஹல் ஜாஹிலியத்திக்குள்ளஹு, ஜாஹிலியா காலகட்டத்தினுடைய முட்டாள்தனமான அனைத்து நிக்காஹுகளையும், நிக்காஹுகிற பெயர் நடைபெற்ற அசிங்கங்களையும் தகர்த்தெறிந்தார்கள். இல்லா நிக்காஹல் நாஸ் அல்யோம், இன்றைய தினத்தில் கண்ணியமான முறையிலே, தூய்மையான முறையிலே நான் செய்கிற இந்த ஒரு முறை நிக்காஹை தவிர மற்ற அசிங்கமான அனைத்து நிக்காஹு பேர் வச்சுக்கிட்டாங்களே, அது அனைத்தையும் தகர்த்தெறிந்தார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றது யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஸஹீஹுல் புகாரியிலே 5127வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் சொல்றேன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நான் இந்த உலகத்துல தூய்மையான நிக்காஹின் வழியில் தான் பிறந்தேன், உலம் அகருஜு மின் சிஃபாஹின், அசிங்கமான வழியில் விபச்சாரத்தின் வழியில் நான் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை, தோன்றவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் இருந்து என் பெற்றோர்கள் என்னை பெற்றெடுக்கும் வரை நான் தூய்மையான வழியில தான் பிறந்திருக்கிறேன். இன்னொரு அறிவிப்பு என்ன வருது, ஜாஹிலியா காலகட்டத்தில் உள்ள அசிங்கமான நடைமுறை இருக்குது, அந்த எந்த நடைமுறையிலும் நான் பிறக்கவில்லை. அது எப்படி பிறந்த, உமா வலதனி இல்லா நிக்காஹும் க நிக்காஹில் இஸ்லாம், இஸ்லாத்தில் உள்ள தூய்மையான நிக்காஹ் முறை இருக்குதா இல்லையா, அந்த நிக்காஹினுடைய முறையை போன்ற ஒரு தூய்மையான நிக்காஹின் வழியில் தான் நான் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படிப்பட்ட தூய்மையான வம்சத்தில் பிறக்க செய்திருக்கிறான். சொல்ற ஹதீஸ் தபரானி போன்ற நூல்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருந்து நான் பட்டியலிருக்கிறேன். அதனாலதான் ஷாஃபி மதுஹப் நூல்ல சொல்லி தரப்பட்டதை போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட வம்சத்தில் பிறந்தார்கள் என்பதை கூட தன் பிள்ளைகளுக்கு முதன் முதலிலேயே போதிக்கணும், அது கட்டாய கடமை என்கிறாங்க. அவ்வளவு வாஜிபி நல்ல ஆபாரி தலீமுகு அண்ண நபிய நபியனா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய தூதர், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நபியாக அனுப்பப்பட்டார்கள். தூய்மையான வம்சத்தை சார்ந்தவர்கள், அவருடைய தந்தை என்ற பெயர், அவருடைய தாயார் என்ற பெயர் என்று அவருடைய வம்ச வழியினுடைய சிறப்பையும் அந்த மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் சேர்த்து போதிப்பது பெற்றோர்களின் கடமை என்கிறார்கள் மார்க்க சட்ட நிபுணர்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த காலகட்டத்திலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை, அவருடைய பிறப்பின் சிறப்பை, அவருடைய நசபினுடைய சிறப்பை அனைத்தையும் இந்த மக்களிடத்தில் நினைவூட்டுவதும் கட்டாய கடமை என்கிற அடிப்படையில் நினைவூட்டி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய்மையான சரீரத்தின் பிரகாரம் ஆளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ, அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ, வெறுத்தார்களோ, அதுபோன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நர்பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.